Example 5.8, question number 1. What is the slope of a line whose inclination is 30 degree? அப்ப இன்சிலினேஷன்னாவே நமக்கு தெரியும், தட் இஸ் ஆங்கிள். ஆங்கிள் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கிவன் எழுதிடலாம். ஸோ இப்போ கிவன் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரியா இருக்கு. வாட் இஸ் த ஸ்லோப்? அப்போ நம்ம ஸ்லோப் எம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ ஸ்லோப் கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஸ்லோப் எம் இருக்கணும், கால்குலேட் பண்ணணும். பட் ஆனால் கிவன் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா இருக்கக்கூடிய ஸ்லோப் எம்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, தட் இஸ் டான் தீட்டா. ஓகே, அப்போ டான் தீட்டாங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்னவா இருக்கும், டான் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ எழுதுங்க. தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், 30 டிகிரி. அப்போ டான் 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ டான் 30 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும், 1/√3. அப்போ ஸ்லோப் நாம் என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ ஸ்லோப் எம் என்னவா இருக்கும், 1/√3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்சிலினேஷன் ஆஃப் ஏ லைன் ஹூ ஸ்லோப் இஸ் √3. நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்லோப் எம்மோட வேல்யூ √3 கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்சிலினேஷன் கால்குலேட் பண்ணணும், தட் மீன்ஸ் தீட்டா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே தீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ தீட்டா இருக்கக்கூடிய ஃபார்மா தெரியும், ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. அப்போ ஸ்லோப் எம்முக்கு டான் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. ஓகே, √3க்கு வேல்யூ தெரியும், நம்ம டான் 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா √3. ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் √3க்கு பதிலாக. அப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் 60 டிகிரி. ஓகே, ஸோ டான் தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.